இயக்குனர் கார்த்திக் சூப்பராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆனால் பிஸ்ஸா திரைப்படம் தான் விஜய் சேதுபதிக்கு பெரிய லெவலில் ஹிட்டாக அமைஞ்ச படம். அந்த படத்துக்கு அப்புறம் தான் நிறையா படங்களில் கமிட் ஆனார். அந்த படம் தான் அவருக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ என்னென்னா, மறுபடியும் விஜய் சேதுபதி கார்த்திக் சூப்பராஜ் காம்பினேஷனில் ஒரு புது படத்தை எடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூப்பராஜ் இயக்க போகிறதில்ல, ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. கார்த்திக் சூப்பராஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்க போகிறாருங்க. இந்த படத்தை இயக்க போகிறது பொன்றான். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது சரிதான். சிவகார்த்திகேயனை வச்சு தொடர்ந்து மூன்று படங்கள் பண்ணார்ல, அவரே தான். வருத்தப்படாத வாலிப சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா, இந்த மூன்று படங்களுமே ஹிட்டான படங்கள். இந்த மூன்று படங்களுடைய ஒன்லைனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். ஒரு ஊருக்குள்ளே ஒரு வெட்டியாக தெரிகிற ஹீரோ, அவருக்கு வர்ற காதல்னு சொல்லி ஒரு ஜாலியாகவே படம் போகும். இப்போயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கதையை தான் கையில் எடுத்திருக்காரு. ஒரே வித்தியாசம், சிவகார்த்திகேயனுக்கு பதிலாக விஜய் சேதுபதி நடிக்க போகிறாரு. ஆனால் விஜய் சேதுபதி பயங்கர பிஸிங்க. 2019 வருஷம் இறுதி வரைக்கும் அவருக்கு டேட்ஸே கிடையாது. அதனால் தனக்கு லைஃப் கொடுத்த கார்த்திக் சூப்பராஜுக்கே அவர் எப்போ டேட்ஸ் கொடுத்துருக்காருன்னா அடுத்த வருஷம் தான் டேட்ஸ் கொடுத்துருக்காரு. 2020 மே மாதத்துலேருந்து தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். விஜய் சேதுபதி பயங்கர பிஸி. சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.